திருவிடந்தைன்ற ஊர்ல ராமுன்னு ஒருத்தன் இருந்தான். ராமுவோட அம்மா ரொம்ப மாசமா படுத்த படுக்கையா இருந்தாங்க. அவங்கள குணப்படுத்துறதுக்காக தான் கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் வித்துட்டான் ராமு. ஊர்ல அங்க இங்க கடனும் வாங்கினான். அம்மா நீ கவலைப்படாத, ஏதாவது பண்ணி நான் உனக்கு வைத்தியம் பாக்குறேன். எப்படிப்பா பண்ணுவ, ஏற்கனவே இந்த உயிர் போகிற வியாதிக்கு ரொம்ப செலவு பண்ணிட்டேன். எவ்வளோ பண்ணாலும் நான் பொழைப்பேனான் தெரியல. ஆனா எனக்கு ஒரே வருத்தம் தான்ப்பா, நானும் இல்லாம சொத்து பத்தும் இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்படுவியேப்பா. இப்படி சொல்லி ராமுவோட அம்மா அழுதாங்க. ஆனா அம்மாவை எப்படியாவது குணப்படுத்தணும்ன்ற முடிவோட பணத்தை ஏற்பாடு பண்ற முயற்சியில ராமு இருந்தான். ஆனா யாருமே ராமுவை நம்பி பணம் கொடுக்கல. கடவுளே, எதுக்குப்பா எனக்கு இந்த சோதனை? எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியே இல்லையா? இப்படி ராமு மனசு உடைஞ்சு போயிருந்தான். ஒரு நாள் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு சிலர் நின்று பேசிட்டு இருந்த பேச்ச ராமு கேட்டான். பாருங்க, இத்தனை நாளா நம்ம இந்த ஊர் மக்கள் கிட்டலாம் திருடி இங்க ஒளிச்சு வச்சிருக்க தங்கத்தால நம்மளும் நம்ம குழந்தைங்க மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும். இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னும் நிறைய தங்கத்தை திருடி வச்சோம்னா மூணு தலைமுறைக்கு சந்தோஷமா எல்லாரும் வாழ்வாங்க. எப்படியும் இந்த இடம் யாருக்கும் தெரியாது, அதனால நம்ம கஜானா இங்க பத்திரமா இருக்கும். இப்படி அந்த திருடங்க பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. மொத்த விஷயத்தையும் கேட்டுட்டு ராமு அந்த தங்கம்லாம் இருந்த அண்டர் கிரவுண்டுக்கு போனான். அங்க மொத்தம் தங்கம் நிரம்பி இருந்தது. எங்க பார்த்தாலும் தங்கம் தான். அந்த கோல்டன் ஹவுஸை பார்த்து ராமுக்கு கண்ணெல்லாம் பிதுங்கிடுச்சு. கடவுளே, எங்க அம்மா வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துட்டேன். இப்படி நினைச்சு அங்கிருந்து கொஞ்சம் தங்கத்தை எடுத்துட்டு போய் அதை வித்து அவங்க அம்மாவுக்கு நல்ல சிறப்பான வைத்தியம் பார்த்தான் ராமு. அந்த மாதிரி எப்பப்போ பண கஷ்டம் வருதோ அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போய் அங்கிருந்து தங்கத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து அதை வித்து காசாக்கிட்டா ராமு. அப்போ ராமு கொஞ்சம் பேராசப்பட்டான். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த திருடங்களுக்கு சந்தேகம் வந்தது. இங்க யாரோ வராங்க, நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வர தங்கத்தெல்லாம் இங்க யாரோ உள்ள புகுந்து திருடுறாங்க. இப்படி நினைச்சு அந்த திருட யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கேயே ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு ராமு அங்க திருட போல. மறுநாள் பணம் தேவைப்பட்டதால அந்த கோல்டன் ஹவுஸுக்கு போனான். தங்கத்தை எடுத்து திருப்பி வரும்போது திருடங்க கையும் களவுமா பிடிச்சாங்க. நீதானா எங்க அண்டர் கிரவுண்ட் கோல்டன் ஹவுஸ்ல திருடிட்டு இருக்கிறது? இப்ப இதோட உன் கதை முடிஞ்சு போச்சுடா. இப்படி அவன் ராமுவை கொல்ல போறப்போ ராமு உடனே திருடங்க கிட்ட சொன்னா, கொல்லுங்க, இப்பவே கொல்லுங்க. ஏற்கனவே நான் போலீஸ் கிட்ட இந்த இடத்த பத்தி பேசிட்டேன். அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ண வந்துட்டே இருக்காங்க. ஆனா நேரத்துக்கு உங்களால தப்பிக்கவே முடியாதுரா. உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனா எனக்கு டபுள் ப்ரமோஷன். வாங்க, என்ன கொல்லுங்க. இப்படி சொன்னதும் போலீஸ் கிட்ட மாட்டிட கூடாதுன்னு திருடங்களுக்கு பயம் வந்தது. ஐயோ, உயிரோடு இருந்தா வெளியில இருந்து எப்படியாவது திருடி பொழைச்சிக்கலாம். இப்படி யோசிச்சு அங்கிருந்து எல்லா திருடங்களும் ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்டர் கிரவுண்ட் கோல்டன் ஹவுஸ்ல இருந்த தங்கம் மொத்தத்துக்கும் ஒரே எஜமான் ராமுவானான். அது மூலமா அவன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மா முழுசா குணமடைஞ்சாங்க. அதே மாதிரி ராமு ஊர்ல வாங்கியிருந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டான். அவ்வளோ பணத்தோட கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கைய ராமு அவங்க அம்மாவோட வாழ்ந்து வந்தான். சிட்டிவனம்ன்ற கிராமத்துல நாகராஜ் சாந்தான்னு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தது. நாகராஜ் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருந்த காட்டுல விறகு வெட்டி அதை கொண்டு வந்து ஊருக்குள்ள வித்து அந்த காசை வச்சு குடும்பத்தை நடத்தி வந்தான். ஏங்க, இப்படி விறகு வெட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம சம்பாத்தியம் குறைஞ்சது ரெண்டு வேளை கூட குழந்தையோட வயித்த நிரப்ப முடியாம இருக்கு. நீ என்னமோ காட்டுல விறகு வெட்டி எடுத்துட்டு வர, ஆனா அதையே போய் விக்காம அப்படியே எடுத்துட்டு வர. நல்லா இருக்குமா நீ சொல்றது? குழந்தை வளர்ந்துட்டு இருக்கான்றது எனக்கு மட்டும் தெரியாதா என்ன? காட்டுல விறகு வெட்டி விக்கிறதுல என்ன லாபம் இருக்கு? அதை வாங்குறவங்களும் குறைஞ்சிட்டாங்க. எல்லாரும் கேஸ் ஸ்டவ், கரண்ட் ஸ்டவ்ல சமையல் பண்ணா விறகு யாரு வாங்குவாங்க? இப்படி வருத்தமா சொன்னா நாகராஜ். அது என்னமோ உண்மைதாங்க, ஆனா உங்க ஒருத்தர் சம்பாத்தியத்துல நம்ம எப்படிதாங்க வாழறது? ஒரு வேலை பண்ற நாளில இருந்து நான் கூட உங்களோட காட்டுக்கு வரேன். காட்டுக்குள்ள இருக்கிற பழம் காய்கறி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சந்தையில விக்கிறேன். நாகராஜால அந்த விஷயத்தை மறுக்க முடியல.
இப்படி கணவன் மனைவி ரெண்டு பேரும் காட்டுக்கு போய் நாகராஜ் விறகுகளை வெட்டனா, சாந்தாவோ காய்கறி பழங்களை வித்து வந்தா. ஆனா சாந்தா விக்கிற பழங்கள் எவ்வளவுதான் ருசியா இருந்தாலும் யாரும் அவ சொன்ன விலைக்கு வாங்கல. என்னங்க இவ்ளோ குறைஞ்ச விலைக்கு கேக்குறீங்க, ரொம்ப அநியாயங்க. கம்மி விலை கேட்காம எப்படி கேட்க சொல்ற? எல்லாம் கீழே கிடந்ததன பறவைங்க கொத்தனை பழுத்து கொண்டு வந்து வித்தா நீ கேக்குற காசு கொடுத்து வாங்குவாங்களா? கொடுத்தா கூட இல்லைன்னா வேணாம். இப்படி சொல்லி அந்த ஆள் கிளம்பிட்டான். இந்த மாதிரி தான் கொண்டு வந்த பழங்கள் எதுவும் தரமா இல்லாததால சாந்தாவோட வியாபாரம் ஒன்னும் சூடு பிடிக்கல. இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம். நாளையில இருந்து கீழே விழுந்ததை எடுக்காம மரத்துல இருந்து பழங்களை பறிச்சுட்டு வந்து விக்கலாம். இப்படி சாந்தா நினைச்சா. மறுநாளே கணவன் பக்கத்து ஊருக்கு போயிருந்தப்போ சாந்தா தனியா தான் தலையில கூடைய வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போனான். நல்ல காட்டுக்கு உள்ள போனதும் நல்ல நல்ல பழங்கள் கிடைச்சது. அதை எல்லாத்தையும் எடுத்து தான் கூடையில வச்சுக்கிட்டா சாந்தா. ஒரு மரத்துல மட்டும் ஒரு பெரிய மாம்பழம் தெரிஞ்சது சாந்தாக்கு. ஐயோ, இது என்ன இவ்வளவு பெரிய மாம்பழமா இருக்கு? இந்த ஒரு பழத்தை வித்துட்டா போதும், ரெண்டு நாளைக்கு தேவையான காசு கிடைச்சிடும். இப்படி நினைச்சா சாந்தா. அந்த பெரிய மாம்பழத்தையும் பறிச்சு தான் கூடையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அந்த பழத்தையே ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய மாம்பழத்தை சாந்தா பார்த்ததே இல்ல. கொஞ்ச நேரத்துல அந்த பழத்துல இருந்து என்னமோ ஒரு சத்தம் கேட்டது. ஐயோ, இது என்ன? இந்த பழத்துக்குள்ள இருந்து என்னமோ சத்தம் வருது. உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும், இல்லனா நாளைக்கு விக்கும் போது விலை குறைஞ்சிடும். இப்படி சாந்தா நினைச்சா. ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த மாம்பழத்தை வெட்டினான். அதுல ஒரு குழந்தை இருந்தது. இத பார்த்து சாந்தாக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இது, இதுல குழந்தை இருக்கு? ஏதாவது பேய்கி புகுந்த பழமா இது? இப்படி சாந்தா பயந்தா. அப்போ அந்த குழந்தை அழறத கேட்டு தன் மனசு பதறிச்சு. அந்த குழந்தைய தன் கையில எடுத்துக்கிட்டா. யாருமா நீ? இந்த பழத்துக்குள்ள எப்படி வந்த? எங்களுக்கே சாப்பாடுக்கு வழி இல்ல, இதுல ஒன்ன எங்க நாங்க பாத்துக்கிறது சொல்லு. இப்படி சாந்தா சொன்னதும் அந்த வெட்டி வச்ச மாம்பழத்துல இருந்து தங்க கட்டிகள் ரத்தினங்கள் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சது. இத பார்த்து சாந்தாக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஐயோ கடவுளே, இவ்ளோ தங்கமா? இந்த குழந்தை சாதாரணமான குழந்தை இல்ல போல் இருக்கு, கடவுளோட குழந்தை. இப்ப அந்த குழந்தைய பக்கத்துல வச்சுட்டு அதுல இருந்து கிடைச்ச நகைகளை பெரிய பைகள்ல வச்சான். கணவன் ஊர்ல இருந்து வந்ததும் மொத்த விஷயத்தையும் சொன்னான். அப்பத்துல இருந்து அந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. அதுக்கப்புறம் கஷ்டம்னா என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு கணவன் மனைவியும் வாழ்ந்தாங்க. தங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்த அந்த குழந்தைய கண்ணுக்கு இமையா பார்த்து வந்தாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க.